to Singapore Patana. Hello friends, இன்னைக்கு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி வந்து பொன்னி பச்சரிசி இல்ல, நல்ல மாவு பச்சரிசி. இது நான் 2 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊத்தி ஊற வச்சிரலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். போய் கொஞ்சம் ஈரம் மட்டும் இருக்கும். இந்த அரிசியை வந்து இப்போ ஒரு வெள்ளை துணியில நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரம்லாம் வந்து உறிஞ்சிரும். இந்த பனியன் இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ அரிசியை மிக்சியில பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டா ஈரம் இருக்கு. இந்த ஈரம் மத்தபடி ரொம்ப ஈரம் இல்ல. சோ இத நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். மாதிரி நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துர்க்கேன். இப்போ இத சலிக்கலாம் தேவையில்ல. இத அப்படியே ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு ரெடியா இருக்கு. நான் இது கூட தேவையான அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து வெள்ளை பாகு வச்சிருக்கேன். அதாவது வெள்ளத்தை வந்து தட்டி அதை வந்து அடுப்புல ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதுக்கு நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை லைட்டா மிக்சியில அடிச்சு அதையும் இதுல இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கையை வச்சு வசிச்சு கூட அப்படி வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இது மிக்சியில அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம இனிப்புக்கு வந்து மண்டவெல்லாம் அல்லது சீனி கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு போட்டதுக்கு அப்புறம் தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு இந்த மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ நம்ம இது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சுடனா சுடலாம். பட் சம்டைம்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்காது. அதனால நாம வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் இதை அப்படி வச்சுட்டோம்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பணியாரம் செஞ்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு மாவு இந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து ரொம்ப திக்கா இருந்தா தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இனிப்பு தேவைப்பட்டா இனிப்பு சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில ஊத்திடலாம். இப்ப மாவு மீதி இருந்ததுன்னா அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம எப்ப செய்யறோமோ அதுல இருந்து ஒரு 1/2 hour முன்னாடி மாவு வெளியே எடுத்துட்டு மறுநாள் செஞ்சா கூட இந்த மாவு இந்த பணியாரம் நல்லா இருக்கும். இப்போ என்ன சூடாயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கரண்ட் எடுத்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். எப்பவுமே மாவு நல்லா ஊறுச்சுன்னா பணியாரம் ரொம்ப சாஃப்டா வரும்.
நம்ம இதை வச்சு மறுநாள் கூட செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.